முதல் வாசகம் வாசகத்தை உணர்ந்து தூய ஆவியை தூண்டுவதால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேச துணைந்தார்கள். திருத்துதல் பணியின் மூலம் இருக்கும் வாசகம் நம் மொழியிலே கடவுளை மாபெரும் தேவர்களை இவர்கள் பேரிட
சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்பொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியானவரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிடம் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூயாமையால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருவுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தொடர்பாடல். தூய ஆவியே எடுத்தருள்வீர், வான் என்று உமது பேரொழியின் அருட்சுடன் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் எடுத்து தந்தருள்வீர், நன்கொடை வளரே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிரே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழிவிடுவீர், வறட்சியுற்றதை நடைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை ஒளி போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார் அனைவருக்கும் கொடைகள் ஏழும் இந்திரள்வீர், புண்ணிய பலன்கள் வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் இந்திடுவீர். அழிவிழா இன்பம் நாங்கள் என்று நினைவு கூறும் ஒரு அடியார் கர்தினால் சைமன் குருசாமி அவருக்கு அறிவீரே. அவர் தன் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார்.
ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்துவ வணக்கம் செய்தி. பெருமையாக
நம்முடைய கர்த்தர் ஆண்டவர் அவர்களை அன்பு தாய் தாய்மார்களாக கவனித்தவர்கள் நம் அருமையான அருள் சகோதரிகள் சிஸ்டர் வெள்ளி நம்மோடு இருக்கின்றார்கள் சிஸ்டர் வீரா அவர்கள் அவர்களை நாம் தனிப்பட்ட முறையிலே இந்த நேரத்தில் நினைத்து அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகின்றோம் dear brothers and sisters today we celebrate the feast of pentecost is a fitting day to pray for the repose of the soul of our beloved cardinal who devoted himself for the cause of evangelization for the proclamation of the gospel jesus christ is the true gospel and he brings us true salvation and our beloved cardinal devoted himself as a priest as a bishop and as cardinal for the most sacred work of the evangelization the church lives for evangelization the main occasion of the church is evangelization of the gospel it is in this place 22nd august 1962 our beloved cardinal was consecrated as bishop and it is so fitting that his mortal remains are kept here in the same place where he received the episcopal consecration we offer our heartfelt condolences to the close relations of our beloved cardinal the only surviving sister mrs Anna Marie the his nephews and nieces close relations father Bosco sister Reggie all we remember in a very special way we like to thank in a very special way the sisters of the congregation four sisters of our lady three sisters they took care of our cardinal for the past 36 years sister Willie is here sister Gavis is here and I don't get the name of one more sister but sister Veera was there for a long time and she is not here she will be coming we would like to appreciate the dedicated services of these sisters and thank them very much in the name of the Archdiocese of Pondicherry and Cuddalore அன்பமிக்க சகோதரி சகோதரிகளே பெந்தகோஸ்தின் பெருவிழாவானது விசுவாசத்தினுடைய விழா எனவே நாம் எல்லோரும் இப்பொழுது எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பக்தியோடு அறிக்கிடுவோம் Profession of faith, please stand up. Yeah.
for the needs of the universal church, especially for the most sacred work of evangelization, for our archdiocese, for the unity and integrity of our country, and in a very special way for the repose of the soul of our beloved Cardinal Lourdes Swami. இரண்டு போனே லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே எங்கள் கண்ணீரையும் உடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். திருமுழுப்பினால் முடிவில்லா வாழ்வுக்கு உரிமை பெற்று குருத்துவத்தால் திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயராக அருள்மொழிவு செய்யப்பட்டு இறந்த எங்களுடைய பாசமிகு கர்தினால் சைமன் லூர்து சுவாமி அவர்களோடு என்றென்றும் புனிதர்களோடு தோழமை கொண்டிருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். முடிவில்லா வாழ்வை தரும் உணவாகிய கிறிஸ்துவின் திருவுடலை ஒவ்வொரு நாளும் பீடத்தில் வரவேற்று அதை உட்கொண்டு ஆயிரக்கணக்கானவருக்கு இந்த வாழ்வு தரும் உணவை பரிமாறிய கர்தினால் ஆண்டரே அவர்கள் இறுதி நாளில் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். இறந்த எங்கள் வாசமிகு கர்தினால் அவர்களை பிரிந்து உயர்கிறோம். உற்றார் உறவினர் குறிப்பாக இந்த உயர் மறைமானினர் ஆண்டவரின் ஆறுதலை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக அமைதியுடன் கொண்டாடுவோம். வானக தந்தையே உடைய திருநாள் எந்த போதி புகழப்படுவதாக உங்களுடைய அன்ப மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் உங்களுடைய தூய ஆவியாளர் வழியாகவும் எம்முடைய அருமையான கர்தினால் லூர்து சுவாமி மீது நீர் வாரி வணங்க கொடைகளை வாட்டி வணங்கியிருந்தோம், போற்றிப்பு கொண்டிருந்தோம். இவர் வழியாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மீது நீர் கொடுத்த கொடைகளுக்காக அவருக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ எங்களது தேவைகளையும் திட்டங்களையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய அன்பு பாதங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எங்கள் ஜபங்களை கேட்டு எங்கள் ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆடுகின்றோம். Thank you.
Thank you.
Do you know it was
ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை வழங்கிக் கொள்வோம்.
சித்திரமாய் சிறுகின்ற எங்கள் நெஞ்சில் ஒரு சத்தமின்றி மறைந்து போன சகாப்தம் நம்முடைய கர்த்தராலும் ஆண்டவர்கள் இந்த அற்புதமான தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி நம்முடைய பேராயர் உடன் சார்ந்த பேராயர் குருக்களுக்கு நன்றி சொல்லி மாலை 4 மணிக்கு இதை இடத்தில் இப்படி ஒரு திருப்பலி இருக்கும் கர்தினால் ஆண்டைக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்ற பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செய்து ஒரு மொழி பாதையில் வந்து எல்லோரும் கர்தினால் ஆண்டவருக்கு அவருடைய அஞ்சலி செலுத்துகின்ற வாய்ப்பை அமைதியான முறையில் மேலை மரியாதையோடு நீங்கள் தர வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாலை 4 மணிக்கு மீண்டும் ஒரு திருப்பலி இதே மேடையில் இருக்கும் கர்தினால் ஆண்டையின் ஆணவ இறைப்பாட்டிற்காக ஜெபிக்க உங்களை அழைக்கிறோம் ஒரே உயர்வாக ஆட அருள் புரிவாராக திருமகனை ஆவியாக இருந்ததை
கர்த்தருடைய ஆட்டுகளை அவருடைய இருதய சடங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கிற கர்த்தருக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். இன்று நள்ளிரவு வரை கர்த்தருடைய திருமுதலானது இதே இடத்தில் உங்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும். நாளை காலை 9:30 இந்த எஸ்கார் வளாகத்திலிருந்து மகாத்மா காந்தி வழியாக நீடு ராஜப்பர் தெரிவு சென்று மிஷன் வீதி வழியாக நம்முடைய பேராலயத்தில் அடையும். சரியாக 10 கர்தினால் ஆண்டவர் தலைமையில் நம்முடைய பேராயர் தலைமையில் குருக்கள் தலைமையில் இந்த திருப்பணி நடைபெறும். என்னோட உயிரோடு தான் இருக்கின்றேன் என்று நான் நம்பி வருகின்றேன். நேர் அன்று ஆயப்பட்டம் பெறும் போது இதே இடத்தில் ஆயப்பட்டம் பெற்று எல்லோரையும் வாழ்த்து வாழ்த்துக்கள் கூறிய பிறகு பிறகு எங்களை மறக்காமல் அருட்தந்தை எஸ் பீட்டர் அவர்களையும் என் பெயரை சொல்லி இன்று உங்களிடத்தில் நான் ஆயராக பிறந்தேன் என்று கூறியிருந்தேன். நினைவு கூறுகின்ற ஆயராக பிறந்த இந்த இடத்தில் இப்பொழுது எலிமண்டத்தில் பிறந்திருக்கின்றேன் என்பதை நினைத்து ஒரு வகை மகிழ்ச்சியடைந்தேன். மேலும் இந்த உதவியில் அம்ரோசானைக்கு நீ வழக்கரமாக செயலாளராக செயலாற்றிய போது நம்முடைய சர்வ வியாதியும் பெருநாளுக்கு வந்தீர். நம்முடைய செம்பராக்கி அன்னையினுடைய பேராலயத்தின் பாடல் குழுவையும் ஏற்று நடத்தி வந்தேன். அப்பொழுது பல பாடல்களை இங்கே நம்முடைய லத்தின் வழியில் திருவோரியின் வழியில் எழுதி பாட வைத்தேன். எனக்கு என்ன நினைப்பு வருகின்றது, தூய ஆவியானவரை பற்றி மரீஸ்வரம் என்ற சாமியார் கோயம்புத்தூர் சாமியார் பெயர் மறந்துவிட்டது. அவர் அந்த தெரியும் மகாதீசன் என்ற முறையில் எழுதிய அந்த பாட்டை நீ நம்முடைய திருவோரின் டேன் என்ற மொழியில் லோரை மீட்பா என்ற வகையில் பாட்டை எழுதி பாடினார். அது ஒன்று இன்னும் எனக்கு நினைவாக இருக்கின்றது.